சார் வணக்கம். சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிமுக அரசு வந்து பாஜக கை கூட பிடிவாதத்தில் இருக்குது. எப்படின்னு சொல்றதுன்னா, குதிரைக்கு போட்டு கடிவாளத்தை போட்டு வந்து அவங்க பிடிவாதத்தில் இருக்குது. கட்சி ஆரம்பிச்சாலும் அவர் வந்து வந்து பாஜகவோட கடிவாளத்தில் தான் மாட்ட போறாரு என்று நான் நினைக்கிறேன். இது உண்மையா என்னன்னு நாங்க கிட்ட தெரிஞ்சுக்கணும். பாஜக வந்து இப்ப வந்து அதிமுக கடிவாளத்தில் தான் இருக்குது. வந்து சரியான ஒரு நேரான ஆட்சி அமையல. மக்களுக்கு நிறைய குறைகளும் அடிமட்ட தொண்டர்களை வந்து வைக்கப்படுகிறாங்க. எப்படின்னா அவங்களுக்கு வந்து செல்வாக்கு இல்ல, மக்கள் வந்து சரியான தொண்டர்களுக்கு வந்து எதுவுமே மனசு நிறைவும் இல்ல, குறைகளும் நிறைய இருக்கிறது. அப்படியாம்ட ஒரு இயக்கமாக இன்னைக்கு செயல்பட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து அம்மாவோட வழியில இருந்தது, ஆனா அம்மா இருந்த வழியில எல்லாருமே எல்லா மீடியாக்களுக்கும் ஒரு அமைச்சருக்கான பதில் சொன்னது கிடையாது. இது வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை அமைச்சர்கள் வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பதில் சொல்லி பேட்டி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு இயக்கம் இன்னைக்கு வழி நடக்கல. அதாவது நீங்க சொல்ல வர்றதுங்கிறது வந்து இந்த அமைச்சர்கள், இன்றைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்றைக்கு கட்சியில இருக்கிற முக்கியஸ்தர்கள் வந்து மக்கள் மத்தியில நட்பெயரை வந்து பெறல, ஆனா அதிமுக கட்சிக்கு என்று ஒரு மிகப்பெரிய வலிமை வந்து இருக்கு. மக்கள் விரும்புகிறார்கள், தொண்டர்கள் வந்து அதை தாங்கி பிடிக்கிறாங்க. அதனால வந்து ஒரு ஒரு நல்ல தலைமையில நம்ம இந்த தேர்தலை சந்திச்சா போதும், இவர்கள் எல்லாம் வந்து வேண்டாம், இவர்கள் எல்லாம் இந்த கட்சிக்கு இல்ல ஒரு பலகீனமானவர்கள், அதாவது இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் முக்கியஸ்தர்களும் அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றீங்களா? ஆமாங்க சார். இது அது இல்லாம இன்னைக்கு வந்து பாஜகவுடைய மோடியோட பேச்சை கேட்டு தமிழக அரசு செயல்படுதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். கைகூலியில தான் இருக்கிறது. மோடி எதை சொன்னாலும் செஞ்சிடறாங்க அப்படிங்கிற பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்கோ அந்த பக்கம் ரஜினிகாந்த் அவர்களோடு இவங்க போயிடுவாங்கல்ல? ஆமா சார். அப்ப கட்சி தொண்டர்களும் போயிடுவாங்களா, இல்ல நீங்க எல்லாம் போங்க, நீங்க இல்லாததான் ஒரு சுத்தமான அதிமுகவா நாங்கள் அதை வலிமைப்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த தொண்டர்கள் அணிதிரளுவதற்கு வாய்ப்பு உண்டா? இருக்கு சார், அதுவும் வாய்ப்பு இருக்குது சார். சார் அது இல்லாம பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மக்கள் மனதில் வந்து நிறைய குறைகள் இருக்கிறது. பழைய அதிமுகவுடைய இந்த ரெஸ்பான்ஸ் இல்ல. ஒரு அம்மா இருந்த காலத்துல ஒரு ராணுவ அரசு நடந்தது, அந்த ராணுவ அரசு கூட இப்ப இல்ல. அது வந்து உண்மையான மக்களுக்கு வெளிப்படுத்த தெரிஞ்சிருச்சு. அது இல்லாம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்த ராணுவ அரசு இருந்தால் இந்த அதிமுக கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒருத்தர் வந்து இன்னொரு பதில் சொல்றாரு, இன்னொருத்தர் வந்து இன்னொரு பதில் சொல்றாரு. யாரும் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒரே பதில் சொல்லி அந்த வழி நடத்தினா பரவாயில்ல. ஒருத்தர் வேற மாதிரி சொல்றாரு, இன்னொருத்தர் வேற மாதிரி சொல்றாருன்னா அது எப்படி சார் இருக்கும்? இல்லைங்க சார். அப்புறம் வந்து இங்க வந்து ரஜினி வந்து இன்னைக்கு வந்து பாஜகவோட ஈர்ப்பு திசையில தாங்க சார் இருக்காரு. எப்ப வேணுமாலும் பாஜக கூட போலாம், ஆனா வாய்ப்பு இருக்குது சார். ரஜினிகாந்த் வந்து ஒருங்கிணைப்பாளர் பாஜக திசையில கடன் திருப்ப வாய்ப்பு இருக்குது சார்.